അന്തേ വൃന്ദാവനചരം വല്ലവീജന വല്ലഭം ജയന്തി സംഭവം വിഭൂഷണം എത്രാണോ തോടം മുടിച്ചു மாயா கரெக்ட் யோக நித்ரா அம்பாள் வந்து காட்சி அந்த இடத்துல திவம் யுவதி ரூப அளிக்கிறார் அஷ்டபிஹி ஆயுதைஹி அலகுபிகி சபலாபிகி இவ ஆசிரிதா கண்ணனை கொண்டு போய் வசுதேவர் கோகுலத்துல விட்டாச்சு விட்ட உடனே இங்க திரும்பி வரர் வந்ததுக்கு அப்புறம் அங்க அங்க இருக்கிற கூடிய யசோதையனுடைய குழந்தையின் வர பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைய வந்து அஹ் கம்சன் எடுக்க முந்தின ஸ்லோகத்துல எடுக்கிறான் இல்லையா நிருபதி ஆசு பதா நிகதா அவ அவன் கையில எடுத்த உடனே தன்னுடைய காலால அப்படி ஒரு உத உதச்சுண்டு அம்பாள் வந்து வானத்துக்கு போறா மேல போன உடனே திவம் உத பதது ஆகாசத்துக்கு போய் அங்க அப்படியே ஒரு உக்ரமான ஒரு அஹ் ச ஒரு பெண் உருவத்துல அம்பாள் ஒரு அஹ் ஆஹ் அதாவது பார்க்கறதுக்கே வந்து யுக அத்திய சர்வரி ஒரு பெண் அஹ் அஹ் கா கல்பம் முடியும் பொழுது சதுர்யுகங்கள் முடியும் பொழுது என்ன ஒரு இரவு உண்டோ அது அப்படியே வந்து உருவெடுத்து ஒரு பெண் உருவத்துல வந்த மாதிரி இருந்தாலும் அங்க அம்பாள் அப்படி கையில வந்து அசுரர்களை கொன்னு கொன்னு ஒரு நல்ல தீக்ஷமா இருக்கக்கூடிய எட்டு ஆயுதங்களை கையில வச்சுட்டு இருக்காரு விஷ்ணு புராணத்துல இருந்து இங்க கோட் பண்றார் சாயுதா அஷ்ட மகாபுஜான்னு ஆயுதங்களுடன் கூடின எட்டு கைகளோட அம்பாள் அங்க காட்சி அளிக்கிறார் யாருக்கு கம்சனுக்கு அப்படிப்பட்டவ அடுத்தது பேச போறாங்கிறத ஒரு ஸ்லோகத்துல சொல்லிட்டு அம்பாள் என்ன பேசினாங்கிறது ஒன்றரை ஸ்லோகம் அவ்வளவுதான் ரொம்ப இல்லை அந்த இடத்துல போஜ நியந்து தனுஜ ஹந்து உதந்தம் உதைரிரத் படு கபீரம் உதாரம் அனாகுலம் ஹிதம் அவிஸ்தரம் அர்த்தியம் அவிப்ளவம் இது எல்லாமே கடைசி இரண்டாவது லைன்ல இருக்கக்கூடியது அத்தனையுமே மூணாவது பாதமும் நாலாவது பாதம் இதுல இருக்கக்கூடியது எல்லாமே யா எதுக்கு அட்ஜெக்டிவ்னா உதந்தம் கண்ணனை பத்தின விஷயத்தை அவ பேச போறா அந்த பேச்சு எப்படி இருந்ததுங்கற டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு உண்டான விசேஷணங்கள் இங்க ரெண்டாவது லைன்ல இருக்கு அத்தாச்ச மேல அம்பாள் பறந்த உடனே போஜ் அயந்த்ரிதா அயந்த்ரிதா உதைரிரத் இதுதான் மெயின் சென்டென்ஸ் என்ன அயந்த்ரிதா யாருக்கும் கட்டுப்படாதவள் யோகமாயாங்கிறது எப்படின்னா அம்பாள் சக்தி அப்படின்னா யாருக்கும் அங்க வந்து அஹ் யாருடைய வசத்துக்கும் வராதவள் அயந்திரிதா யாருக்கும் தென்படவே முடியாது முதல்ல அவளை புரிஞ்சுண்டாதானே அவளை தன்வசப்படுத்துறதுக்கு தேவி மகாத்மத்தை படிச்சா நமக்கு வந்து அஹ் அந்த இந்த அயந்திரிதாங்கிற பதத்தினுடைய ஃபோர்ஸ் புரியும் அப்பதான் ஆனா மட்டும் ட்ரை பண்றானே சும்பன் நிசும்பன் எல்லாம் வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஒருத்தொத்தனையா அனுப்பிச்சு ரத்த பீஜன் இவன் அத்தனை பேரையும் அழிச்சா அம்பாள் யாருக்கும் அவ வசப்படல் ஏன்னா அவன் வந்து அஹ் கேக்கறச்சே அதுல வந்து தேவநாத்னத்துல எப்படின்னா சகல ரத்னங்களுக்கும் நீ வந்து அதிபதியா இருக்க அப்போ ஸ்திரீ ரத்னம்னு எடுத்துட்டோம்னா அம்பாள் தானே அங்க அவள அவ வந்து உன்னுடைய பொசிஷன்ல இருந்தாதான் அது அழகு அப்படின்னு ஒவ்வொருத்தனும் அவனை வந்து தூண்டி விடுறான் தூண்டி விட்டதுனால அவனுக்கு வந்து பலம் வந்து கர்வம் ஏறி அவன் போய் அம்பாளை வந்து என்னோட வந்து இருந்துரும் அப்படின்னு தன் வசப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றான் ஆனா அம்பாள் எப்படி அயந்திரிதா யாருக்கும் கட்டுப்படாதவளாக இருக்கா அம்பாள் அயந்திரிதா அதச்ச ியு போஜ போஜ ய ய யாரு கிட்ட சொன்னா உதிரா உதிரதி அதனுடைய லுக்காரம் சோ உதை பேசினாள் யாருட்ட பேசினா போஜ நியந்துகு உதை ரத்து போஜர்கள்லாம் இதுல குந்தி ஸ்துதியில படிச்சேன்னா எடுனா அஹ் யாதவர்களுடைய பலவிதமான வம்சங்களை வந்து அங்க வந்து அடுக்குவோம் கடைசியில லாஸ்ட் ஸ்லோகம் குந்தி ஸ்துதியில பார்த்தேன்னா எல்லா விஷ்ணி யது அஹ் போஜ இப்படின்னுட்டு நிறைய உங்களுக்கு வந்து குலங்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு குலத்தையும் அடுக்கிறது அதுல போஜங்கிற ஒரு குலம் ஒரு டைப் ஆஃப் யாதவா அந்த போஜர்கள் எல்லாரையும் வந்து அடக்குபவன் போஜ நியந்துகு யாரு கம்ச போஜர்களை வந்து நியந்தா போஜர்களை வந்து கண்ட்ரோல் பண்றவனாக இருக்கக்கூடிய கம்சனுக்கு உதைரிரத் கூறினாள் தனுஜ கூறினு உதந்தம் உதைரத் தனுஜ ஹந்துகு உதந்தம் கதைய சொன்னா என்ன கதை கிருஷ்ணனுடைய விற்த்தாந்தத்தை சொன்னான் தனுஜ அரக்கர்களை ஹந்தா கொல்பவனான கண்ணன் அவனுடைய விறத்தாந்தம் உதந்தம் கதை அந்த கதையை கூறினாள் கதைனா வந்து என்ன அந்த அந்த மாதிரி எல்லாம் இல்ல கதையை எப்படி அவ படுங்கிறது தீக்ஷணம் ஒவ்வொன்னா கீழே நம்ம வந்து விசேஷணங்களை பார்க்கணும் அது அவ எப்படி சொன்னாங்கிறது தான் அந்த கதைக்கு உண்டான விசேஷணங்கள் இல்ல இத எல்லாத்தையுமே பட்டுவாதீனி கிரியா விசேஷனானின்னு எவ்வாறு கூறினாள் தீக்ணமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சொன்னான் கபீரம் அப்படின்னா ஆழ்ந்த சிந்தனைகளோட சோ முதல்ல தீக்ஷ்ணம்னா அசக்கியம் பொறுக்க முடியாத வார்த்தைகளாக இருந்தது அவ பேசினது அடுத்தது கபீரம்ங்கிற கபீரம்ங்கிறதுக்கு வந்து அமந்திரத்வனம் மந்திரம்னா மெதுவா பேசுறதுலாம் இல்ல மைக்கு போட்டு பேசுறா அம்பாட் அந்த இடத்துல நான் அவனுக்கு சொன்னது காதல விழலையோ என்ன பின்னாடி வரக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கம்சனுக்கு வந்து சொல்லும் பொழுது அப்படியே அடைச்ச உடச்ச அஜானம் இந்த மாதிரி தனக்கு முன்னாடி இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்தும் பகவானுடைய மாயைய வந்து அஹ் உதறி அடிச்சுட்டு பகவானை கொல்லணும்னு ஆசைப்பட்டான் பாருங்கோ அதனால அவனுக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை வந்து அஹ் அஹ் என்னன்னு சொல்றது கம்சனுடைய அஜானத்தை மெதுவா சொல்லிட்டாவ அதனால எனக்கு வந்து காதல விழலன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தான்னா கம்சன் அதுக்காக கபீரம் யதாசியாத்து ததா உதயிற எவ்வாறு அப்படியே கம்பீரமா இருக்குமோ மெதுவாக துவனி இல்லாமல் நல்ல உர இருக்கக்கூடிய ஒரு குரல்ல அம்பாள் பேசினாலாம் படு தீக்ணம்னா பொறுக்க முடியாது அப்படியே அவ என்ன சொல்றாளோ அது அவனுக்கு வந்து ஏத்துக்க கூட முடியலையா அந்த வார்த்தைகள் நம்ம என்னமோ இந்த இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா அம்பாள் வந்து பெருசா பேசப்படுறான்னு நினைச்சுப்போம் ஆஹ் ஒன்றரை ஸ்லோகம்தான் அம்பாளுடைய வார்த்தைங்க கபீரம் மெதுவா இல்லாம உரக்க குரல்ல பேசுறான் அதுக்கப்புறம் உதாரம்ங்கிறார் பார்த்தீங்கன்னா படு கபீரம் உதாரம் அனாகுலம் ஒவ்வொரு அட்ஜெக்டிவா எடுத்து இங்க கீழ பாக்கணும் உதாரம்னா பருஷ வர்ண பிராயத்தையா விக்கட்ட அக்ஷர பந்தம் இது வந்து காவியத்தினுடைய ஒரு ஒரு அமைப்பு காவியத்துல வார்த்தைகளினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா பருஷ வர்ணங்கள் ஏராளமாக இருந்து கொண்டு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த பேசுறா வீரமா பேசணும் இல்ல பயமுறுத்துறா மாதிரி பேசணும் அல்லது பய பயந்தவனுடைய ஒரு ஸ்வாவத்தை நம்ம வர்ணிக்கணும்னா நல்ல இந்த க ககா பிராணங்கள் இருக்கக்கூடிய அல்லது ஷ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வர்ணங்களை வைத்து உங்களுக்கு வந்து அடுக்கு மொழியாக இருக்கணும் அதே சமயத்துல சமஸ்த பதம் ஜாஸ்தியா இருக்கணும் வெறும்ன தனித்தனித்தா பதங்கள் இல்லாமல் பல பதங்களை சேர்த்து சொன்னாதான் அது வந்து ஒரு ஒரு எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு உம் அப்படி இருந்ததா அம்பாளுடைய வார்த்தைகள் உதாரம் யதா சாது ததா அவ்வாறு கூறினாள் அடுத்தது அனாகுலம் அசம்பிராந்தம் அதனால ஒரே கடகட கடகடன்னு பேசினாலா இல்ல எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் அப்படியே சொல்றத இன்னொருத்தருக்கு ரீச் ஆகணும் அந்த ஒரு மிதமான ஒரு ஸ்பீடுல சொன்னான் அசம்பிராந்தம் பரபரப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷனே இல்லாமல் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி பேச முடியுமோ அவ்வாறு கூறினான் ஹிதம் ஹிதம் யாருக்கு அவனுக்கு ஹிதம்னு நினைச்சுட்டு அம்பாள் பேசினாத இல்ல அவனுக்கு ஹிதம் அம்பாளுக்கு தெரியாதான் அதாவது யோகமாயா ஹிதம் பத்தியம் நல்ல ஒரு ஒரு இதமாக கம்சனுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை கூறினாள் அவிஸ்தரம் இங்க சொல்றார் இந்த லாஸ்ட் லைன் பார்த்தேன்னா ஹிதம் அவிஸ்தரம் அர்த்தியம் அவிப்ளவம் அப்படின்னு நாலு வார்த்தைகள் சோ ஹிதம் பத்தியமாக இருக்கக்கூடிய வார்த்தை அவிஸ்தரம் சப்தங்கள் ஏராளமாக கொண்டது இல்லை விஸ்தாரமா சொல்றது சப்த விஸ்தரம் கிடையாது குறைச்சலா இருந்தாலும் அர்த்தம் ஏன்னா விஸ்தாரம்னு யூஸ் பண்ணோம்னா அர்த்தத்தினுடைய ஏராளத்துக்கு விஸ்தாரம்னு சொல்லுவோம் உம் விஸ்தரம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்தத்தினுடைய ஏராளம் ஜாஸ்தி சப்தங்கள் நிறைய யூஸ் பண்ணா விஸ்தரமா பேசினா அப்படிங்கிறோம் அர்த்தம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அர்த்தம் விஸ்தாரமா நிறைய அர்த்தத்தோட இருக்கக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தினான் அப்படின்னு அர்த்தம் இங்க அவிஸ்தரம் சொல்லிட்டு சப்தங்கள் ரொம்ப உபயோகப்படுத்தல அம்பாள் ஆனா அர்த்தம் அர்த்தத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ங்கிறோம் ஒரு பிரெவிட்டியோட பேசினான் உம் அஹ் இதுல வந்து மிதம் மிதபாஷியம்பர் ஆஹ் கிருஷ்ணன் வந்து சிசுபாலவத்துல வந்து பேசிருச்சு உம் குறைச்சலா பேசுவாராம் அஸ்தோபம் இல்ல இல்ல சூத்திரப்பிராயமாக இருந்தது அவருடைய வார்த்தைகள்னு ஒரு ஒரு லைன் வரும் சட்டினம் மறந்து எடுத்து அந்த லைன் என்னன்னு மறந்து எடுத்து ஆஹ் கண்ணன் பேசினது ஒரு ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்களோ எட்டு ஸ்லோகங்களோ தான் இருக்கும் கண்ணனுடைய வார்த்தை அதாவது ஒரு சபை மாதிரி இருக்கு அந்த சபையில வந்து உத்தவரும் இருக்கார் பல்ராமனும் இருக்கார் அவளோட மந்திராலோச்சனை பண்ணணும் இந்த ராஜசூய யாகத்துக்கு போகணுமா இப்ப சிசுவாலனை கொல்லணுமா அப்படிங்கிற ஒரு விசாரணைக்காக இப்ப வந்து அவ ரெண்டு பேரோட பேசும் பொழுது அங்க சொல்லுவார் கண்ணனுடைய வார்த்தைகள் ரொம்ப மிதமாக இருந்தது அதே சமயத்துல என்ன விஷயமோ அந்த விஷயத்தை எடுத்து சொல்ற மாதிரி இருந்தது அதான் இங்க அவிஸ்தரம் அர்த்தியம் அர்த்தம்ங்கிறதுக்கு அர்த்தாத் அனபேதம் அர்த்தத்திலிருந்து என்ன சொல்ல வேண்டுமோ என்ன பிரயோஜனமோ அதிலிருந்து துளி கூட விலகாமல் இருக்கக்கூடியது எப்படி இருக்குமோ அவ்வாறு கூறினார் அவிப்ளவம் அவிப்ளவம்னா விப்ளவான வர்ண லோபம் விபர்யாச இந்த மாதிரி அந்நதாபாவர்தம் ஒரு ஸ்லோகத்தை எடுத்தோம்னா இதுல வந்து ஒரு ஸ்லேஷையா சொல்றது ஸ்லேடையா டபுள் மீனிங் சொல்றது ஒரே வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் போட்டுட்டு நம்ம வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அந்த மாதிரியும் அர்த்தம் எடுத்துக்கலாம் இந்த அந்த எல்லாம் எந்த ஒரு தோஷங்களும் இல்லாமல் தோஷங்களை விட உங்களுக்கு ஞானம் ஜியானம் இருந்து ஏற்படவே முடியாது அப்படி பேசினாலும் வர்ணத்தை மாத்தி சொல்றான் இல்லை இத இதோட சேர்த்தா எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு தேர்ஸ் அம்பி குட்டி இன் ஹர் டாக் அப்படி அம்பாள் உதயிரத் உதயிரத் பேசினாள் சோ அத்த போஜ நியந்து அயந்த்ரிதா யாருக்கும் கட்டுப்படாதவளான யோக தனுஜ ஹந்து உதந்தம் அரக்கர்களக்கர்களை கொல்ல போகின்றவரான கண்ணன் கண்ணனுடைய உதந்தம் கதையை போஜனியன் துகு போஜர்களினுடைய அரசனாக இருக்கும் கம்சனிடத்தில் படு அதாவது பொறுக்க முடியாதவாறு கபீரம் ஆழ்ந்த ஒரு சாரி நல்ல ஒரு உரக்க இருக்கக்கூடிய துவனியுடன் உதாரம் பருஷ வர்ணங்களுடன் பேசினா கூட அந்த பருஷ வர்ணம் கேட்ட உடனே நமக்கு என்னமோ நம்மளை அடிக்க வர மாதிரி பேசுறோம் சாப்பிடுங்க சொல்லுவாளா இருக்கும் ஆனா அவ சொல்ற டோன்லயும் சொல்ற வார்த்தைகள்லயும் நமக்கு வந்து அப்படியே நம்மளை வந்து வெளில போ சாப்பிடாதேன்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு பருஷ வார்த்தைகள்ங்கிறது அதுதான் அனாகுலம் பரபரப்பே இல்ல கிளியரா பேச வேண்டியது கரெக்டா பேசினா ஹிதம் அவனுக்கு ஹிதமாக இருக்கக்கூடியதும் ஏராளம் அர்த்தத்தை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய அவிப்ளவம் அஹ் ஒரு ஒரு கன்ஃபியூஷனே வராமல் கிளாரிட்டியோட பேசினா அம்பாள் சரியா அது என்ன வார்த்தைங்கிறது அடுத்த ஸ்லோகம் அகம் அசேஷ சுராசுர மோகினி யவனிகா மது கைடப மர்தினா பிரபல சும்ப நிஷும்ப நிஷூதனே பிரணிகிதா ஹதயா தவக்கிம் மயா ஒண்ணு இதுல வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விசேஷங்கள் அத்தனையும் பொருந்தர மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அடுத்த லைனும் எடுத்துட்டேன்னா அடுத்த ஸ்லோகமும் அஹ் அம்பாள் சொல்றதுதான் இல்ல ரெண்டு ஸ்லோகம் சொல்றான் வசதி நந்த கிரகே விபுதத்விஷாம் ஏன்னா அதுக்கப்புறம்தான் ஆஹ் கம்சனுடைய வர்ணனை ரெண்டு ஸ்லோகம் சொல்றான் அசேஷ சுராசுர மோகினி நான் தன்னை என்னன்னு டவுட் எட்டு ஆயுதங்களோட அம்பாள் நிக்கிறா அஹ் அப்படியே காலராத்திரி மாதிரி நிக்கக்கூடிய அம்பாளை பார்த்து டவுட் வந்துருமோ இவனுக்கு அப்படின்னா அகம் நான் அசேஷ சுர அசுர மோகினி எல்லா சுரர்கள் அசுரர்கள் தேவர்கள் அசுரர்கள் எல்லாரையும் மோகிக்க அவரவருக்கு ஒரு மோகத்தை உண்டு பண்ணுகின்றவளான யோகமாயா நான் கம்சனுக்கு எதுக்கு அதை சொல்றான்னா நீ வெறும் ஒரு மனுஷன் நீ எல்லாம் எம்மாத்திரம் ஒன்ன மோகிக்க வைக்கிறதுக்கு என்னால முடியாதா என்ன மோ தேவர்களையும் அசுரர்களையும் மோகிக்க வைக்க வைக்கிறவளான ஒரு இந்த யோகமாயானா ச சுரா சுர அசேஷ எந்த ஒரு தேவனும் எந்த ஒரு அசுரனும் அந்த இது வரையில் சதுர்யுகங்கள் சதுர்யுகங்கள்ல கல்பம் முடியும் வரையில் அவளுக்கு வந்து தான் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அறியாதவாறு இந்திரனும் பலியோ இல்ல அசுரர்களோ விரோசனனோ எத்தனையோ அசுரர்களும் தேவர்களும் அவரவர் இந்த இந்த யோகமாயினுடைய வசத்தினாலதானே அவாவா இந்த பொசிஷன்ல இருக்கோன்னு நினைச்சுண்டு அவரவர் ஒரு ஒரு காரியங்களை பண்றா சண்டை போடுறா பிரியரா சேர்றா என்னெல்லாமோ நடக்கிறது இல்லையா நம்ம புராணங்கள்ல படிக்கிறோமே அத்தனத்துக்கும் காரணம் யாரு இங்க இருக்கக்கூடிய அம்பாள்

துர்கா சப்த சதி தேவி மாத்மத்துக்கு அத வந்து அப்படியே சுருக்கி நாலஞ்சு ஸ்லோகத்துல எழுதினவர் மது கைட்டபயோர் நிகந்திரி அப்படின்னு அங்க அம்பால சொன்னேன் அதுக்கு தாம் வியாக்கியானம் எடுத்து எழுதும் பொழுது தேவி மகாத்மியத்தில இருந்து அத்தியாய அத்தியாயமா எழுதி அங்க பெரிய வியாக்கியானம் நம்ம பார்த்தோம் அது இப்ப இது படிக்கிறச்சே இப்ப துர்கா சந்திர கலா ஸ்துதி படிக்கிறச்சே அத பார்த்தோம் இல்லையா அதனால இந்த இடத்துல ஃபார் ஹிம் டு ஜஸ்ட் கிவ்இட் இன் ரெண்டு மூணு வார்த்தைகள்ல அபேதீக்ஷதர் வந்து அப்படி சொல்றாருன்னா அவருக்கு என்ன ஒரு வித்வத் இருக்கணும் இந்த இடத்துல அதை மோகினி மது கைடப கைட்டபர்தினா யவனிகா மது கைடபன்னு ரெண்டு அரக்கர்கள் பிரம்மாவனுடைய இருந்து வந்தவர்கள் உம் அஹ் அல்ல இல்ல சாரி விஷ்ணுவனுடைய காதில இருந்து வந்தா அப்படின்னு நினைக்கிறேன் சட்டுன்னு எனக்கு இல்ல பிரம்மாவனுடைய காது தான் நினைக்கிறேன் அந்த மது கைட்டபன் என்ற ரெண்டு அரக்கர்களையும் கொன்றவர் யாருன்னா விஷ்ணுதான் ஆனா அந்த விஷ்ணுவ விஷ்ணுவுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் மாதிரி இருந்தது யாருன்னா சக்தி அந்த யவனிக்கா திரஸ்கிரணி அவ ஒரு கர்டன் மாதிரி முன்னாடி நின்னுண்டு யோகமாயாவாக அவ வந்து ஏன்னா அவர் யோக நித்ரையில இருந்தார் அந்த யோக நித்ரா தான் பகவானுடைய சக்தி அது உருவெடுத்து வந்ததுதான் அஹ் துர்க அம்பாள் சோ திரஸ்கரிணி ரூபமாக ஆச்சாதினி பகவானு பகவான மறைக்க கூடிய மாயாவாக இருக்கக்கூடியது பகவான் இருக்கோம் அந்த ஸ்வரூபத்தை மூடி மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடியது அம்பாள் அதுதான் யோக மாயா சரியா அது பகவானுக்கு மதுகைடபனுடைய எதிரியாக இருக்கும் அவர்களை கொன்றவரான விஷ்ணுவனுடைய யவனிக்கா ஒரு கர்டன் அவருடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியாத நமக்கு வந்து கர்டன் மாதிரி வெளியில இருக்கிறது யோகமாயா அதுதான் மேலும் நிசும்பன் அவர்களை கொல்வதற்காக பிரபல ரொம்ப பலம் பலத்துடன் கூடினவர்களான சும்பன் நிசும்பன் அவர்களை நிஷூதனே வதே அவர்களை கொல்வதில் பிரணிஹிதா அவர்களை கொள்வதற்காக நான் அனுப்பப்பட்டேன் யாரால பகவானாலதான் நீ போய் கொல்லணும் நிசும்பன கொல்றதுக்காக பகவான் தான் யோகமாயே அம்சர் யோக நித்ராவ அம்சர் பகவானுடைய சக்தி ரூபமாக அம்பாள் அங்க இருக்கா சோ அம்பாள் தான் சும்பன் நிசும்பன கொன்னது அப்போ நீ மயா எம்மாத்திரோங்கிற இத வந்து அம்பாள அம்பாள வந்து ஒசத்தியா சக்தி வழிபாட்டுல சொல்லும் பொழுது அம்பாள் தான் அங்க வந்து சக்தி ஏன்னா பகவானுக்கு வந்து எந்த ஒரு இயங்கும் தன்மை கிடையாது இயங்கும் தன்மை அம்பாளுக்குதான் இருக்குன்னு சொல்றோம் இயக்குபவர் அவராக இருந்தாலும் இயங்கும் தன்மை இங்க அம்பாள்கிட்ட இருக்கு அதனால சக்தி அம்பாளங்க சோ அவர்களை கொண்டவளுக்கு ஒரு பக்கம் இருந்தா கூட என்ன இயங்கினவர் வேற யாரோ உனக்கு வந்து டார்கெட் அவன் விஷ்ணுதான் உனக்கு டார்கெட் என்ன நீ கொன்னதுனால என்ன ஆக போறது நான் அனுப்பப்பட்டவள் அவனால இல்லையா சோ விஷ்ணு தானே நீ போய் கொல்லணும் பிரபல நிசும்ப நிசூதனே சும்பன் நிசும்பனை கொல்றதுக்காக நான் அனுப்பப்பட்டவள் தான் ஐ எம் ஆஃப்டர் நாட் கில் த மெசெஞ்சர்னு சொல்றோமா இல்லையா அங்கதன் வந்து நிற்கும் போதோ இல்ல ஹனுமான் வந்து ராமண சபையில நிற்கும் போதோ என்ன நீ கொண்டு என்ன பிரயோஜனம் மேல் நீ கொள்ளணும்ங்கிறா இல்லையா அதே போல இங்க எடுத்துக்கலாம் என்ன நீ இப்ப கொன்னேன்னா உனக்கு என்ன வரப்போறது தீக்ஷணமா இருக்கா நல்ல உறக்க சொல்றாளா அர்த்தத்தோட சொல்றாளா வார்த்தைகள் ரொம்ப யூஸ் பண்ணல இங்க வந்து அலங்காரம் மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு அபிப்பிராயம் சுரர்கள் அசுரர்களையே நான் மோகிச்சவ நீ எம்மாத்திரம் இல்லையா அப்போ தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் டூயிங் யூண்ட் டு மது கைட்டபனுக்கு கொன்னவர் இருக்காரு விஷ்ணு உன்னுடைய டார்கெட்ட வந்தானே அவனுக்கு எவனிக்கா ரூபமாக நான் இருக்கேன் சும்பன் நிசும்பனை கொல்றதுக்கு என்ன அனுப்பிச்சர் என்ன நீ கொன்னதுனால இப்ப என்ன ஆக போறது அவனை தானே நீ கொல்லணும் என்ன கொண்டு என்ன பிரயோஜனம் அடுத்தா மயா ஹதயா கிம் அப்படிங்கிற நான் வெறும் சாதனம் தானே அங்க அவர் தானே ஐ ஆம் ஆப்டர் ஆல் இன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சுவல் பர்சன் வேற யாரோ இல்லையோ ராமேண பானேன ஹதா ராவணஹான்னு ஒரு பதம் யூஸ் பண்றோம் ராமனால் கொல்லப்பட்டவன் ராவணன் பானத்தினால கொல்லப்பட்டவன் எய்தவ பானத்தை நம்ம வந்து கொல்லணுமா இல்ல எய்தவனான ராமன் வந்து இப்போ ரிவெஞ்ச் எடுக்கணுமா அதுதான் இங்க வந்து சொல்றான் அம்பாள் லாஜிக்கலா இதெல்லாம் வந்து இந்த லாஜிக் யூஸ் நம்ம அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல அம்பாளுக்கு அந்த இடத்துல இருந்ததுன்னா இவ்வளவு லாஜிக் வெளில வராது அந்த சமயத்துல கூட ஒரு எந்த பரபரப்பும் இல்லாம கிளாரிட்டியோட அம்பாள் அங்க விஷயத்த பேசிடுறான் ஆமா சேஷ மோகினி யவனிகா மதுகைநகா பிரபலும்ப நிசுபிஷூ பிரணிஹிதா அடுத்த ஸ்லோகம் உனக்குறவன் எங்க இருக்கான்னு டார்கெட் கேப்பான் வயம் அசௌ தவ நாசயிதா உதீரிய ஜகாம யேப்ஸிதம் இந்த மூணு லைன் தான் அம்பாள் சொன்னது ஈ தீயோடு முடிஞ்சுடுறது அம்பாள் சொன்னது லாஸ்ட் லைன் அவ கிளம்பிட்டாங்கிறதுதான் வசுதேவ சமுதவத்விஷாம் தமயிதா தமயிதா கொல்ல போகின்றவன் அடக்குபவன் பிரகர்த்தா யாரு துவிஷாம் விபுத தேவர்களினுடைய த்விட்டு எதிரி எதிரிகளினுடைய தமயிதா அடக்குபவன் யாருன்னா ஹரி அந்த ஹரி அதாவது இது வந்து பரமபுருஷனான இருக்கக்கூடிய விஷ்ணுவ சொல்லிட்டு அதுக்கப்புறம் வசுதேவ சமுதவாங்கணம் ஒன் டூ த்ரீ மூணு ஸ்டெப் போட்டுக்கோங்க முதல் ஸ்டெப்பு பரம்பொருளான விஷ்ணு பரவாசு தேவனாக இருக்கக்கூடியவர் விஷ்ணுவாக ஈஸ்வரனாக அவன் இருக்கும் பொழுது பல எதிரிகளை கொன்னவன் அதாவது மது கேட்டவன் நிசும்பன் சும்பன் நிசும்பன் அப்படின்னு எத்தனையோ கல்பத்துல தேவர்களினுடைய எதிரிகளாக இருக்கும் அசுரர்களை கொன்னு கொன்னு அவன் வந்து அப்படி விளங்கின அந்த விஷ்ணு இப்ப இந்த அவதாரத்துல என்னாச்சு ரெண்டாவது ஸ்டெப்பு வசுதேவ சமுதவா வசுதேவருக்கு குழந்தையாக பிறந்திருப்பவன் மூணாவது ஸ்டெப் எங்க இருக்கா நந்த கிரகே வசதி வீட்டுல வசிக்கிறான் அப்படின்னு இதுதான் நெருக்கு தெரிச்சா மாதிரி பேசுறதுன்னு வார்த்தைகள் எப்படி என்ன ஒரு அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காரு அது கிரதர்ஜுனியத்துல வந்து உம் அஹ் இதிவா இதிவாசம் ஆததே அஹ் அஹ் ஷாலினியும் வா மூணாவது ஸ்லோகத்துல வரும் கிராத்தார்ஜுனியத்துலேச்சரோக்தி ஆரம்பமே என்னன்னா யுதிஷ்டரன் வந்து ஒரு ஸ்பைய அமிச்சிருக்கர் அந்த ஸ்பை வந்து இவன் துரியோதனனுடைய சபையில என்ன நடந்தது துரியோதன் ஆட்சி எப்படி புரியறான் அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து வாசம் ஆததே வார்த்தைகளை கூறுகிறார் வார்த்தை அந்த வார்த்தைக்கு வந்து அப்ஜெக்டிவ் போடுறச்சு சௌஷ்டவ ஔதாரிய விசேஷ சாலினியும் வினிஷ்டிதார்த்தம் வாச்சம் ஆததேன்னு இத்தனை அப்ஜெக்டிவ் போடுவார் ஒண்ணும் இல்ல கவியனுடைய வார்த்தைகள் அப்படி இருக்குங்கிறத சொல்லாம சொல்றார் இது என்ன இது அவன் நிஜமாவே பேசினத இவர் வந்து என்னவோ ரெக்கார்ட் பண்ணி இங்க எழுதினது கிடையாது அத வந்து அவருடைய வார்த்தைகள்ல தானே அதை சொல்றார் அப்போ ஹி இஸ் ஆக்சுவலி இன்டர்ன் டிஸ்கிரைபிங் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ் வனேசரன் சொன்னத பாரவி கிராகர்ஜுனிய முதல் சர்க்கத்துல அவர் வந்து ஒரு இருபது ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது சௌஷ்டவ கிளாரிட்டியோட இருக்கு ஔதாரிய நல்ல உதார பருஷ வாக்கியங்கள் எல்லா நல்ல வார்த்தைகளோட இருக்கு விசேஷன சாலத்தை நல்லா அழகாக படிச்சுன்னு இருக்கு வினிசுதார்த்தம் அவன் யோசிச்சு எதை சொன்னா எது யுதிஷ்டனுக்கு மனசுல படுவோங்கிறத யோசிச்சு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்படி இட் இஸ் எம்பலேஸ்ட் வித் ஆல் ஆஃப் தீஸ் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறச்சி அவர் எழுதக்கூடிய அந்த வனேச்சரோக்தி மகாபாரதத்துல இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது அது எல்லாமே பாரதியனுடைய கவியனுடைய ஒரு கிரேட்னஸ் அது அதே போல இங்க தேசிகரும் சொல்லியிருக்காரு படு கபீரம் அர்த்தாத் அனபேத்தம் இதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ரெண்டு ஸ்லோகத்துல தேசிகரனுடைய குவாலிட்டி அங்க தெரியறது என்ன நறுக்கு தெரிச்சா மாதிரி அம்பாள் சொன்னாங்கறதை விட அது அம்பாள் சொன்னதாக தேசிகர் வந்து எழுதக்கூடிய வார்த்தைகள் அதான் கிரேட்னஸ் வசுதேவ சோ விபுதாம் தமயிதா வசுதேவ வசதி நந்த கிரகே மூணு ஸ்டெப் சொல்லியாச்சு அவன் நந்த வீட்டுல இருக்கான் இங்க இல்ல யாரு ஹரியாக இருக்கக்கூடியவன் சோ யோசிச்சுக்கோ உனக்கு இதமா சொல்றேன்பா தேவர்களினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய அசுரர்களையே கொன்னு அடக்கினவர் ஹரி அப்போ அது நல்லதுதானே அவ சொல்றா வசுதேவரிடத்துல பிறந்திருக்காருன்னு நீ நினைச்சுட்டு இருக்க அதனால நீ வந்து அவரை காராகிரகத்துல போட்டு அடக்கி வைக்க பார்த்த ஆனா என்னாச்சு உனக்கும் தெரியாமல் போய் நந்த கிரகத்துலதானே இருக்கான் அங்கேயே உனக்கு அவனுடைய மாயா புரியாது அப்படிங்கிறார் அடுத்தது வேற கட்டாயம் என்ன நடக்க போறதுங்கிற வந்து ஒரு ஒரு ப்ரீமானேஷன் மாதிரி சொல்றான் அம்பான் என்ன நடக்க போறதுங்கிறது தீர்மானமா அயம் அசௌ தவ நாசகிதா இங்க இருந்தானே வசுதேவ சமுதவ அயம் அசௌ நந்த கிரகத்துக்கு அவ அசௌனா விப்ரகிருஷ்டம் தள்ளி இருக்கக்கூடியது ஆஹ் அயம்னா பக்கத்துல இருக்கக்கூடியது அசௌனா வேற எங்கேயோ இருக்கான் நம்ம வந்து அந்த அந்த சொல்லணும் இத அயம் அசௌங்கிறது இருக்கு இத சாதாரணமா இவன் அவன் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியாது அது அம்பாள் வந்து கைய காமிச்சு சொல்ற மாதிரி எடுத்துக்கணும் அதான் இங்க அயம் அசௌ அயம்னா இங்க இருந்தாலும் இப்ப கொஞ்ச நேரம் வரைக்கும் நீ வரத்துக்கு முன்னாடி அசௌ நந்த கிரகே வசதி அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல அயம் அப்படின்னா இது நூண்டு குழந்தையா பிறந்திருக்கிற இந்த கண்ணன் அசோ இவ்வளவு பெருசா ஆனத்துக்கு அப்புறம் தவ நாசகிதா ஒன்ன நாசம் செய்ய போகின்றான் தீர்மானமா நாசகிதா லு இது லுட்லக்காரத்தை போட்டு உங்களுக்கு வந்து சொல்றாரு உங்களை ஒன்ன டெபினட்டா கொல்ல போறான் அப்படின்னு தரம்னு கொஞ்சோண்டு இஷ்டப்பட்டபடி ஜகாம கிளம்பிட்டான் அவள் அதுக்கு மேல எதுவுமே சொல்லல இங்க இருந்தவன் அங்க போயிருக்கான் இத்திரூண்டுக்கு இருந்த குழந்த இவ்வளவு பெருசுக்கு வளர்ந்த உடனே உன்ன கொல்ல போறான் வேற என்ன ஆனும் இதுக்கு இதுக்கு மேல வார்த்தைகளும் தேவையில்லை விஷயத்தையும் சொல்லியாச்சு இது புரிஞ்சுதுன்னா அவன் வந்து பகவான நினைச்சு கொல்ல மாட்டான் பகவானு கொல்ல கூடாது இத்தனை சொல்லியும் அவன் வந்து திருப்பியும் ஹி வில் கோ பேக் டு ஹிஸ் அந்த அந்த கோவத்துக்கும் அவனை கொல்றதுக்கு உண்டான ஒரு பரம்பரையா அனுப்ப போறான் ஆளை அத வந்து அடுத்தது அவனுடைய கோபத்தை வர்ணிக்க போறார் தேசிகர் சோ इदोड मुचिभों वसति नन्दगृहे विबुधद्वषां दमयिता वसुदेव समुद्भवः अयमसौ तव नाशयिता इति सा दरमुदीर्य जगाम यथेप्सितम् वन्दे वन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्तीसम्भवं धाम वैजयन्ती